வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவியரசன். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 80 சென்ட் ஃபார்ம் ஹவுஸு. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஸ்விம்மிங் ஃபூல், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு 180 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடு. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு தான் என்ட்ரன்ஸு. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, நம்ம மகாபலிபுரம் அடுத்து புதுப்பட்டினம் இருக்கு இல்லையா, கல்பாக்கம் புதுப்பட்டினம். புதுப்பட்டினத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு, அதாவது சி சைடு வரணும். சி சைடு வரணும், இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துடலாம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிவிடும். டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 80 சென்ட்டு. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு இதுதான் நமக்கு வழி, என்ட்ரன்ஸ். 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. இது நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வரது, நம்ம கேட் வச்சுருக்கோம் இதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல, நமக்கு ஒரு நல்ல மரங்களை வச்சுருக்காங்க. தென்னை மரம், மாமரம், தேக்கு மரம்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து பாதாம் மரம்லாம் இருக்குது, பலா மரம் இருக்குது. கொஞ்சம் கார்டனிங்கும் பண்ணியிருந்தாங்க. இது சின்ன பசங்களுக்கு விளையாடுற ஸ்விம்மிங் ஃபூல்லு, இது பெரியவங்களுக்கு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் இன்கம் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அதாவது இது ரெசார்ட்டு தான். அதாவது நம்ம சென்னையிலேருந்து வீக்கெண்ட்லேருந்து ஸ்டே பண்ணோன்னா இதில் நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க, புக் பண்ணிவிட்டு வருவாங்க வீக்கெண்டில். கோவிடுக்கு அப்புறம் இதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசார்ட் மாடல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு போர்ஷனாக இருக்கும், ரெண்டு ஃபேமிலி கூட வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தங்குவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது. ரெண்டு போர்ஷனாக கூட அதை யூஸ் பண்ணலாம். இப்போ கோவிடால் இப்போ இது மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. இது சேல் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதனால தான் சேல் பண்ணுறாங்க. எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 80 சென்ட் ப்ராப்பர்ட்டி. வீடு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு 7 to 8 இயர்ஸ் ஓல்டு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் ஆகுது கட்டி. மெயின்டைன் பண்ணலை, மெயின்டைன் பண்ணி ப்ராப்பர்ட்டி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்குது, தென்னை மரங்களும் மாமரங்களும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மரம், இது நல்லாவே காய்ச்சிருக்கு. இதில் ஸ்பெஷல்னா மண் பார்த்திங்கன்னா செம்மணும் மணலும் கலந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுப்படுகை நம்ம பாலாறு ரிவர் பக்கத்தில் இருக்கிறதுன்றதுனால நீர் வளம் வந்து எப்பயுமே இதில் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து தண்ணி பிரச்சனை இந்த இடத்துல வராது. அதேமாரி பக்கத்தில் எல்லாம் வீடுங்க இருக்குது. இது ப்ராப்பராக ஃபுல் ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு 4-5 தேக்கு மரங்கள் இருக்குது, நல்ல நல்ல சைஸில் இருக்குது தேக்கு மரங்கள். இதுவே நல்ல விலை போகும் அந்த தேக்கு மரம். மண் நல்ல மண். இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது லாஸ்ட் மந்த் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்க்கடலை க்ரௌண்ட்நட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊடுபயிர் மாதிரி இந்த கீரைகள், இது கொஞ்சம் இருக்குது, கீரைகள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்டை அதெல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. விவசாயத்துக்கு நல்ல இடம். இப்போ ஒரு சில சென்னையிலேருந்து நம்ம ஒரு வீடு கட்டி விவசாயம் பண்ணுன்றோம், இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். என்ன காரணம்னா ஆல்ரெடி வீடு இருக்குது, ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது, மீதி வந்து இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போர் இருக்குது, போர் சர்வீஸ் இருக்குது. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் வந்து நமக்கு ஒரு 3-4 ஏக்கருக்கு பாயக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய போர் இது. பட் நம்ம இருக்கிறது ப்ராப்பர்ட்டினா 80 சென்ட் தான். இங்கே வந்து பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கலாம். 80 சென்ட் இல்லாமல்
இன்னும் ஒரு அடிஷ்னலாக ஒரு 60 சென்ட்டு ஒரு 40 சென்ட்டு கொடுக்குறத சொன்னாங்க. அது சேர்த்து வாங்கி தேவைப்பட்டால் சேர்த்து வாங்கிக்கலாம், இல்லைனா இந்த 80 சென்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 80 சென்ட் தான் நம்ம கொடுக்குறது, தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற கேப்பை பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் மரம். இதில் டோட்டல் எக்ஸ்டெண்ட் பார்த்திங்கன்னா 80 சென்ட்டு, அவங்க ரேட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 85 லட்சரூபா கேட்குறாங்க. இதுவும் ஒரு மாமரங்கள் இருக்குது, நல்ல ப்ராப்பர்ட்டி, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். தேவைப்படுற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.